ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஜோஸ் ஹோம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ரான் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, அதுக்கு என்னென்ன பொருளாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் வந்து மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தயிர், 1/2 லெமன். இப்போ வந்து வாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் தயிர், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, மைதா மாவு மூணையும் வந்து சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து லெமன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்தா போதும் தண்ணி. இப்போ நல்லா வந்து கெட்டியாக இருக்கணுமும் மாவு வந்து. தண்ணியாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஃப்ரான்லேயே வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கனால வந்து ரொம்ப வந்து தண்ணியாகிடும். நல்லா கெட்டியாகவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரானை வந்து சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து 1/2 கேஜி அளவுக்கு வந்து ஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலருக்கு வேணுமா வந்து நீங்கள் வந்து கலர் பவுடர் வேணுமானு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்தாச்சு. இது 1/2 அன் அவர் வந்து நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து 1/2 அன் அவர் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஃப்ரானும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஒவ்வொன்றா வந்து எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியாக பண்ணக்கூடிய ஃப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.